பெங்களூரு சித்தகங்கா மடாதிபதி ஸ்ரீ சிவகுமார சுவாமியின் இறுதிச் சடங்கில் குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் தூமகூரு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சித்தகங்கா மடத்தின் ஜீயராகவும் லிங்காய சமுதாயத்தின் ஆன்மீக தலைவராகவும் ஸ்ரீ சிவகுமார சுவாமி திகழ்ந்தார். மத்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் பெற்றுள்ளார். வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஸ்ரீ சிவகுமார சுவாமி கடந்த ஆண்டு மருத்துவமனையில் இருந்து மடத்துக்கு திரும்பினார். இந்த நிலையில் அவரது உடல்நிலை திடீரென பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து அளிக்கப்பட்ட சிகிச்சையின் பலனின்றி ஸ்ரீ சிவகுமார சுவாமிஜி காலமானார். சிவகுமார சுவாமி உடலுக்கு முதலமைச்சர் குமாரசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் முதலமைச்சர்கள் சதானந்த கவுடா, எடியூரப்பா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீ சிவகுமார சுவாமியின் இறுதி சடங்கில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர், காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.